கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். மீண்டுமாக இந்த எபேசியர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆர்வத்தோடு இந்த பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நீங்கள் செய்து வருகிற ஜபத்திற்காக நன்றி சொல்கிறோம். தேவன் மென்மேலும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, அதற்கான தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஊக்கமாய் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் 5:7 வரைக்கும் நாம் வந்து படித்தோம். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் படித்தோம். இந்த நாளில் எபேசியர் புஸ்தகம் 5:8-10 வரை உள்ள பகுதிகளை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்வோம். பாருங்கள், நம்ம கவனிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5:8 இப்பொழுது நாம் கவனிக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், தொடர்ந்து ஒவ்வொரு வசன பகுதிகளிலேயும் நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாய் நீதியாய் நாம் வாழ வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்று மனம் என்ன விரும்புகிறதோ அதை செய்யக்கூடியது அல்ல. பிதாவின் சித்தத்தை உணர்ந்து செயல்படுவது தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது இங்கே வந்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம், எப்படி தொடர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தான் இந்த வசனங்களில் அவர் சொல்கிறார். பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அப்போ முன்னான காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறதுனா, அந்தகாரமாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். நம்ம ரோமர் புஸ்தகம் 5:10 நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், 6-10 வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே, அப்போ யாராக இருந்தோம், நாம் ஆவிக்குரிய வகையில் பலன் அற்றவர்களாக இருந்தோம், தேவனுடைய பலம் இல்லாதவர்களாக இருந்தோம், ரட்சிப்பு இல்லாதவர்களாக இருந்தோம், நீதி இல்லாதவர்களாக இருந்தோம், இல்லைங்களா? ஏன்னா நம் பாவத்தில் இருந்தோம். அப்போ பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ யாராக இருந்தோம், இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி அக்கிரமக்காரர்களாக நாம் இருந்தோம். தொடர்ந்து 8 பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில், வேறு என்னவாக இருந்தோம், நாம் பாவிகளாய் இருந்தோம் என்று இந்த 8 சொல்லப்படுகிறது. 10 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வசன பகுதிகளிலேயே 4 காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னாடி நாம் இருந்தோம்னு சொல்லப்படுகிறது. என்னென்னவா இருந்தோமா? பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், தேவனுக்கு விரோதமான சத்துருக்களாய் நாம் இருந்தோம். அப்போது இதெல்லாம் சேர்த்து தான் இந்த எபேசியர் புஸ்தகம் 5:10 இந்த 8 சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்த அந்தகாரம் என்பது இருளை குறிக்கிறது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. அந்த பாவத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது பிசாசின் ராஜ்யத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா கொலோசியர் புஸ்தகம் 1:13 இப்படி தான் நாம் வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கின்னு அங்கே படிக்கிறோம். அப்போ எங்கே இருந்தோ முன்னான காலத்தில் அப்படின்னா, அந்தகாரத்தில், இருளில், பாவத்தில், பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தோம். பல பேர் பேசும்பொழுது இப்படி பேசுகிறாங்க, நான் முன்னாடியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படிப்பட்ட பேச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை தேவன் மிக அற்புதமாக
அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படியாக கீழ்ப்படியாத எகிப்து தேசத்தின் மக்களுக்கு அங்கே தண்டனையை கொடுத்தார். உதாரணமாக 10 வாதைகள். சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்தார் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படி. இப்படி தேவன் ஏராளமான நன்மைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருந்தோம். அவங்க அந்த பயணத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மையாகவே தேவன் அதை குறித்து வருத்தப்படுகிறார். அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஒரு கட்டத்தில் 10 முறை இதோடு நீங்கள் பரீட்சை பார்த்தீர்கள் அப்படின்னு வருத்தப்படுறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் கூட முன்னாடி நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், இன்றைக்கி நாம் மீட்டெடுத்து கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோசனை என்னென்னா, முன்னாடியே நான் நல்லா இருந்தேன், முன்னாடியே இந்த வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தது, முன்னாடியே நான் செய்த வேலையில் வருமானம் இருந்தது, இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், அதனால் எனக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சில வேலைகள் வந்து கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நாம் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் விற்க முடியாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க போதை சம்பந்தமான பொருட்களை விற்க முடியாது, அப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் வந்து மற்றவர்களை ஏமாற்றும்படியாக ஆசையை தூண்டும்படியான வேலைகளை வந்து செய்ய முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு தான் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அந்தகாரத்தின் வாழ்க்கையை, பாவத்தின் வாழ்க்கையை நினைத்து பார்ப்பதோ, அதை குறித்து பெருமையாக பேசுவதோ, அதை அசை போட்டு கொள்வதோ அது தவறு. அது பாவம், அந்தகாரம், சரிங்களா? அப்போ முன்னான வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தோம்னு சொல்கிறாருன்னா, அந்தகாரமாக இருந்தீர்கள். அடுத்த ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாரு, எபேசியர் 5:8, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எப்பொழுது வெளிச்சமாய் ஆனோம்? நாம் இருள் தான், சரிங்களா? நாம் இருட்டில் உள்ளவர்களாய் இருந்தோம். எப்பொழுது நாம் வெளிச்சம் ஆனோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் சொன்னாரா இல்லைங்களா? யோவான் சுவிசேஷம் 8:12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், யார் அவரை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடுவதா? விசுவாசித்தால் மட்டும் போதுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவரை பின்பற்றக்கூடியவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சீஷன் வந்து அங்கே கேட்டார், நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஆனாலும் முன்பு போய் நான் என் வீட்டில் இருக்கிறவரிடத்துல அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்கிறார். இப்போது நிறைய பேர் பின்பற்றுதல்னால் என்ன நினச்சிட்டுருக்குறாங்கன்னா, உலக பிரகாரமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு உலக பிரகாரமான பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மனசில் ஒரு ஆண்டவராக இரட்சகராக நினச்சிக்கிட்டா போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, பின்பற்றுவது என்றாலே உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றணும். அவர் சொல்கிறார் இல்லையா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய நுகம் என்ன? அவருடைய சட்டம். அந்த சட்டத்தை நாம் கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவது தான் அவரை முழுமையாக பின்பற்றுவதாக அங்கே இருக்கும். பிரியமானவர்களை, அப்படி ஒருவர் பின்பற்றும் பொழுது, யோவான் 8:12 நீங்கள் கவனித்து பாருங்கள், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவர் எதை பெற்றுக்கொள்வார்? ஜீவ ஒளியை. பிரியமானவர்களே, என்றைக்கு கிறிஸ்துவனுடைய சட்டத்தை நாம் கேட்டு அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கையிட்டு வேத வசனம் சொல்லுகிறபடியாக பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெறும்பொழுது நாம் இரட்சிக்கப்படுகிறோம்.
சபையிலே சேர்க்கப்படுகிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். அப்போ எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருது? நீங்கள் காலையில் சூரிய ஒளியில் போய் நின்ன உடனே, பிரதர் நான் இப்போ வெளிச்சம் ஆயிட்டேன் அப்படின்ற வெளிச்சம் அல்ல அது. இல்லை ஃபுல்லாக வீட்டில் லைட்டு ஃபுல்லாக போட்டு நான் இப்போ வெளிச்சத்திலே இருக்கிறேன் அப்படின்ற வெளிச்சம் அல்ல. இருதயத்தில் பாவம் நீங்கி பரிசுத்தம் வரக்கூடிய ஒரு வெளிச்சம் பாருங்க. இதை குறித்து நாம் விவரமாய் புரிந்து கொள்வதற்காக 2 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 4:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:4 நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எது இங்கே ஒளின்னு சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவா இருக்குதான்? ஒளியாக இருக்கிறது, சரிங்களா? அவிசுவாசிகளாக்கிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த வெளிச்சம் போய் ஒருத்தருடைய இருதயத்தில் போகும் பொழுது, இந்த வெளிச்சம் ஒருத்தருடைய இருதயத்தில் போகும் பொழுது அவர் என்ன ஆக வாய்ப்பு இருக்கிறது? பிரகாசமாக வாய்ப்பு இருக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளையாக வாய்ப்பு இருக்கிறது. எப்போ? அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஆனால் இந்த நடுவில் பிசாசு என்ன செய்வான்னா, அந்த வெளிச்சம் அவிசுவாசம் உள்ளவர்களுடைய இருதயத்தில் போகாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். பாருங்க இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு, அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பல பேர் இந்த வெளிச்சமாக்கிய வசனத்தை, ஒளிய ஏற்றுக்கொள்ளாமல் இருட்டிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வரலாமா பிரதர்? வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. டைம் இல்லை எங்களுக்கு. நீங்கள் வந்து பைபிள் வசனம்லாம் சொல்லாதீங்க, ஆசீர்வாதமாக ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க. பிரியமானவர்களே, அவங்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவறுப்பானதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் எனக்கு நீங்கள் பிரசங்கம்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப புத்தி சொல்கிற மாதிரியே இருக்குது. வேணும்னா நீங்கள் ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். வசனத்தை கேட்பதற்கு பலர் தயாராகவே இருப்பதில்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆசீர்வாதமாக ஜபம் 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 இது மட்டும் பண்ணிட்டா போதும். வசனம் கேட்பது, அதை புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, கீழ்ப்படிவது, அதை மற்றவங்க கிட்ட சொல்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நிறைய பேர் போக விரும்புறதில்லை. ரொம்ப மக்கள் வந்து சில பேர் தேவன் மேலே அன்பு இருக்கிறோன்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை என்ன வாக்கிட்டானா? குருடாக்கினான். இன்னும் நீங்கள் 6 வசனம் பாருங்களேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொன்னாரா? ஆதியாகம் புஸ்தகத்தில் முழுவதும் இருள் இருந்தது, முதல் நாள் தேவன் உண்டாக்கியதுன்னு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. வெளிச்சமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கிறார். இது வந்து உண்மையாகவே தேவனுடைய திட்டம். 1 யோவான் புஸ்தகம் 2:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா? 1 யோவான் புஸ்தகம் 2:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா? மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? எபேசியர் புஸ்தகம் 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய தியாகத்தினாலே வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ எப்படி நடக்கணும் பாருங்கள். அருமையான வார்த்தை. முன்னே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போது இயேசு கிறிஸ்துவில் இருந்த வெளிச்சம் உங்களுக்குள் பிரகாசிக்க செய்திருக்கிறது.
உங்களுக்குள் பிரகாசித்து இருக்கிறது. எப்போ? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்ததினால். இப்போ நாம் எப்படி நடக்கிறோம்? அருமையாக சொல்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5:5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்றார். இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. வெளிச்சத்தின் பிள்ளைனா வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் வாழும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, என் கணவனுக்கு தெரியாமல் நான் சில காரியங்களை செய்கிறேன், என் மனைவிக்கு தெரியாமல் சில காரியங்களை நான் செய்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் சில காரியங்களை செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்கிறேன், ஏன் சகோதர சகோதரிகளுக்கு தெரியாமல் நான் சில காரியங்களை செய்கிறேன், யாருக்கு அது தெரியாது அப்படின்னு ஒருவேளை யோசிப்பீர்களானால் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் ஒரு அந்த காரியம் ஒரு பாவமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழவே இல்லைன்னு அர்த்தம். ரகசியமான பாவம் தேவையில்லை. பாருங்கள், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ரகசியமாக பாவம் செய்கிறதுன்றது சில பேருக்கு ஒரு சந்தோஷத்தை தரலாம், தற்காலிக சந்தோஷத்தை தரலாம், தற்காலிகமாக அவருக்கு வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை போல் அவருக்கு தெரியலாம். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக பாவமாக இருக்குமானால் அந்த ரகசியமான பாவம் ஒரு நாள் வெளியே வரும். அப்போது வெட்கப்பட்டு போவோம். உண்மையாகவே அடுத்த கட்டம் நம்மால் நகர முடியாது. நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும். அத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய சுயநலத்துக்காக அந்த பாவத்தை நான் ரகசியமாக செய்து கொண்டே இருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அது வெளியே வரும்போது என்ன நடக்கும்? என் குடும்பம் பாதிக்கப்படும், நான் கூடி வருகிற சபை பாதிக்கப்படும், ஒட்டு மொத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே தூஷிக்கப்படும். இவ்வளோ மோசமான அந்த ரகசியமான பாவம், அந்தரங்கமான பாவம் நமக்கு தேவையா? பிரியமானவர்களே, நாம் மனந்திரும்ப வேண்டும். நாம் மனந்திரும்ப வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வந்து இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மனசில் ஒன்றும் இல்லாமல் வெளிப்படையாய் வாழக்கூடியவர்களாக இருக்கும். நீங்கள் ரகசியமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களை பாருங்கள், மனசு அப்படியே படபடன்னு இருக்கும். ஏதாவது ஒரு வெளியே போகிறாருன்னா அந்த பாவத்து நிமித்தமாக அவர் அங்கே நிம்மதியாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது பார்த்துருவாங்களா, யாராவது செஞ்சுருவாங்களா, யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களா, அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தவறு. வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும். இது பாவத்தின் நிமித்தம் மட்டும் இல்லை, பல நேரத்தில் நம்மை நாம் நிதானித்தம் அறியணும். உண்மையாகவே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் வாழறேன்னா. பாருங்கள், 1 யோவான் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களான 2:9 பாருங்கள், 1 யோவான் புஸ்தகம் 2:9 பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பாவம் செய்வதனால் மாத்திரமல்ல, பகை விரோதங்கள் இவைகளினால் கூட ஒரு மனுஷன் இருளிலே இருக்கிறாரு. அவர் வெளிச்சமாக இல்லை, ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை அவர் பகைத்தால் அவர் எங்கே இருக்கிறாரு? இருளில் தான் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது ரெண்டாவது ஒரு ரீசன் இது, ஒளியில் இருக்கக்கூடியவர்கள் சண்டை பிரச்சனை பகை இதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அவர் இருளில் இருக்கிறார். அதே மாதிரி கள்ள உபதேசம், கள்ள உபதேசம் என்பது கூட ஒரு இருள் தான். அப்போ பிரியமானவர்களே, நாம் நல்ல வசனத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறதான நாம் உண்மையாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வெளிப்படையாய் இருக்கிறோமா? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள், தானியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தானியல் புஸ்தகத்தில் ஒரு அருமையான விசுவாசமுள்ள ஒரு மனுஷனாகிய தானியலை குறித்து சொல்லப்படுகிறார். தரியு ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே தானியல் இருக்கிறார். அவரோடு 2 பேர் வந்து ஒரு முக்கிய அலுவலர்களாக தரியு ராஜாவுக்கு முன்னாடி இருந்தாங்க. தரியு ராஜா ஏறக்குறைய 120 நாடுகளை அவர் ஆட்சி செய்தார், 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சிருந்தார். இப்போ அந்த அலுவலக வேலையெல்லாம் தானியல் பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிறார்.
மற்றவர்களுக்கு தானியல் மேலே பொறாமை. இதெல்லாம் நம்ம தானியல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்போ மற்றவர்களுக்கு தானியல் மேலே பொறாமை ஏற்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தானியலை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு தவறு கூடவா செய்யாமல் இருப்பார். ஏதாவது ஒரு மனுஷன்னா ஒரு வீக்னஸ் இல்லாமையாக இருக்கோ, ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கோ அவருக்கு, ஏதாவது ஒரு பாவம் இருக்கோ. நாம் கண்டுபிடிச்சி ராஜா கிட்ட சொல்லி இவர் பேரை கெடுத்துட்டா இவர் எப்படி அடுத்தடுத்து முன்னேறி போவாருன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தேடுறாங்க அவங்களால் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், நாம் வாசிக்கலாம். தானியல் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானால் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். அந்த பிரதானிகள் 2 பேர், தேசாதிபதிகள் 120 பேர். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். காரணம் தேடுறாங்க, கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு இவர் பண்ண மாட்டாரா. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர், இத்தனை பேரிடத்துல கணக்கு பார்க்கக்கூடியவர் இடத்துல ஒரு சின்ன குற்றம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்க, சரி சும்மா போற காசை கொஞ்சம் வாங்கி நம்ம பாக்கெட்ல போட்டுக்கலாம். யாருக்கு தெரிய போகுது? இப்போ இன்றைக்கி நீங்கள் சில நேரத்தில் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், நியூஸ்லலாம் பார்க்கலாம், சில பேர் லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, மறைஞ்சு இருந்து அந்த காசை கொடுக்கும்பொழுது கேமராவில் எடுத்து அதை எடுத்து காட்டிடுறாங்க, இவர் தான் வாங்கினார். இப்போ இங்கே தானியலை பிடிக்கும்படி பல வகையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சின்ன விஷயம் கூட அவர்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ எப்படி வாழ்ந்தார் பாருங்க. அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய நாம கூட இது போல் வெளிப்படையாக, ஒருவேளை 24 ஹவர்ஸை கேமரா வச்சு நம்மளை பார்த்தாலும் நம்மக்கிட்ட பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா மனுஷன் முன்னாடி ஒன்று பேசுகிறதும் வெளியில் போன பிறகு ஒரு ரகசிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதும், சொல்லப்போனால் இப்படிப்பட்டவர்கள் பரலோகம் போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பாவம் செய்யக்கூடியவர்கள் எப்படி பரலோகம் போவாங்க? தேவனுடைய கோபத்துக்கு தான் ஆளாவாங்க. அதை நாம் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ நாம் இந்த 8வது வசனத்தை முடித்து கொண்டு 9வது வசனத்துக்கு போகலாம். எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு இப்போ நாம் கடந்து போகலாம். பாருங்கள், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் இல்லைங்களா? ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம்னு கலாத்தேர் 5வது அதிகாரம் 22-23 நாம் படிக்கிறோம். ஆவியின் கனி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. அன்பாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, நீடிய பொறுமையாக இருப்பது, தயவாக இருப்பது, விசுவாசமாக இருப்பது, சாந்தமாக இருப்பது இல்லையா, இச்சை அடக்கமாக இருப்பது, இந்த கனிகள் நமக்கு தேவை. இந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மால் ஆவியின் கனியை கொடுக்க முடியும். உண்மையாக வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், நற்குணம் உள்ளவர்களாய் வாழணும், ஆவியின் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் வாழணும். இஸ்ரவேல் மக்களைப் போல வசனத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் நற்குல திராட்சை செடியை நாட்டி நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அந்த இஸ்ரவேல் மக்களை. ஆனால் அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். இன்றைக்கி கூட நிறைய பேர் புதிய ஏற்பாட்டின் சட்டம் கொடுக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதிர்பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கனிகளை இன்றைக்கி நாம் கொடுக்குறோம்? ஒரு பக்கம் அதே கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-21 வசனம் வரைக்கும் கோபம், மூர்க்கம், விபச்சாரம், கொலைகள், பொறாமைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லும் பொழுது, இன்னொரு பக்கம் ஆவியின் கனிகள் சொல்கிறார். பல பேர் வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க, அது நல்ல கனி அல்ல. ஏன்னா வசனமே என்ன சொல்கிறாரு, நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி வரும்,
கெட்ட மரத்துலேருந்து கெட்ட கனி வரும். கெட்ட மரத்தில் நல்ல கனிகள் வராது, நல்ல மரத்தில் கெட்ட கனிகள் வராது. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மரன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழறேன், நான் வந்து மற்றவங்கக்கிட்ட அன்பு செலுத்துகிறேன், அதே நேரத்தில் பயங்கர கோவப்படுறேன். கேட்டால் நான் சொல்கிறேன், அடிக்கிற கை தான் வந்து அணைக்கும், பாசமாக இருப்பாங்கன்னு பூமிக்குரிய பிரகாரமான ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், ஆனால் அது சத்தியம் கிடையாது. அப்போது ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்னு சொல்கிறார். இப்போ நம் 10வது வசனத்துக்காக நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இது ஒரு நல்ல வார்த்தை. எந்த ஒரு காரியம் நாம் செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதா, இதை சோதிக்கணுமா வேணாமா, சோதிங்கன்னு சொல்கிறார். டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுறது? சத்தியத்தை வைத்து சோதிங்க. நான் போகிற வேலை இது கர்த்தருக்கு பிரியமானதா? பல நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஊழியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பிரதர் நான் இதை செய்யலாமா செய்ய வேணாமா, இதை பண்ணலாமா பண்ண வேணாமா. கேள்வி கேட்குறதுல ஒன்றும் தப்பில்லை, உண்மையாகவே அவருக்கு தெரியாமல் இருக்கும், சரிங்களா, தெரியாமல் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறார், பிரதர் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, உலகத்தார் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்போ நம்ம 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் எடுத்து சொல்கிறோம், இல்லை நீங்கள் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ இந்த கேள்வி கேட்கும்பொழுது வசனம் உண்மையாகவே வசனம் தெரியாமல் அவர் கேள்வி கேட்பார், நாம் அவருக்கு பதில் சொல்லலாம். சில பேர் வசனம் தெரிஞ்சுக்கினே கேள்வி கேட்பாங்க, நல்லா வசனம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பாங்க. என்ன, எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ண விஷயத்தில் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், திருமணம் அப்படின்னு எடுத்துக்கொள்வீர்களானா புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி, ஏன் ஆதியாகம் புஸ்தகத்தில் இருந்து தேவ சித்தம் என்னென்னா, ஒரு தேவபக்தி உள்ள ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும், ரைட்டா? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சட்டம் அதை தான் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் சத்தியம் தவறாய் போதிக்கக்கூடிய ஒரு இடத்துல மாப்பிள்ளையோ பெண்ணையோ எடுக்கிறார். இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறார், பிரதர் இந்த மாதிரி நான் வந்து பண்ணலாமா செய்யலாமா? இப்போ ஒருவேளை அந்த ஊழியக்காரர், பிரதர் அதெல்லாம் தப்பு இல்லை பிரதர் பண்ணுங்க அப்படின்னா, உடனே அவர் தைரியமாக பண்ணுறார், இல்லைனாலும் பண்ணுவார். இப்போ என்ன தைரியம் வந்துச்சுன்னா, ஊழியக்காரரே சொல்லிட்டாரு, ஊழியக்காரர்கள் சொல்கிறது, மூப்பர்கள் சொல்கிறது, அனுபவஸ்தர்கள் சொல்கிறது, இதெல்லாம் சட்டம் கிடையாது, சட்டம் பைபிளில் இருக்குது. இந்த பரிசுத்த வசனம் என்ன சொல்லுது, தேவ சித்தம் என்ன, அவங்களாவே செஞ்சுட்டு பிரதர் அதெல்லாம் தேவ சித்தம் தான் பிரதர்ன்றாங்க. எப்படி நீங்கள் அதை தேவ சித்தம்னு சொல்கிறீங்க? சட்டத்துக்கு புறம்பானது எப்படி தேவ சித்தமாக இருக்கும்? ஒருவேளை அந்த தவறு செய்துட்டாங்க, ஒருவேளை அவங்க மனம் திரும்புகிறாங்க, அவர்கள் சித்தத்தின்படி நடத்த தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தா நடத்தலாம். ஆனால் இப்போ அவர் பண்ணது தேவ சித்தமா? திருமணக்காரிகள் மட்டும் இல்லை, நிறைய பாவங்கள், ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, ஒரு குடும்பம் சம்பந்தமாக, சபை சம்பந்தமாக, ஊழியம் சம்பந்தமாக, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணிட்டு எல்லாம் என்ன சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் அது தேவ சித்தம் பிரதர். எப்படி தேவ சித்தம்? சட்டம் சொல்லுகிறபடி நாம் செய்தால் மட்டும்தான் தேவ சித்தம். என்ன சொல்கிறார் 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அதுதான் தேவ சித்தம். அவருக்கு பிரியமானது எது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா 21-22 ஆகிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அந்த நலமானதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தான் எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் படித்தோம், கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கணும்? அது வசனத்தில் இருக்கணும், சட்டத்தில் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. கவனிங் பாருங்கள், இப்படி போகிறது கரெக்டாக, இப்படி போகிறது கரெக்டாக, இந்த மாதிரி நாம் பேசுகிறது கரெக்டாக, இந்த மாதிரி செய்கிறது கரெக்டாக, இதில் எது நல்லது, இதில் எது நல்லது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சத்தியத்தின்படி முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
சத்தியத்தின்படி முடிவெடுங்க. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறார், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். சரி, அப்போ அந்த தப்பா தோன்றது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்கள். சில பேர் இருக்கிறாங்க, எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது, இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படி போகலாம். ஒரே ஒரு வழி தான் கர்த்தருக்கு பிரியமானது. அதில் ஒரு வழி சட்டம் சொல்லுது, கத்துக்கிறார் பிரதர் இந்த வழி தான் சட்டம் சொல்லுது, அதனால் அங்கே இனிமேல் போவேனா, மற்ற நாலு வழியில் ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். இப்படி நிறைய பேர் முடிவெடுக்கிறாங்க, ஏன்னா அவருடைய ரேஞ்சுக்கு அது செட் ஆகாதான், அவருடைய வாழ்க்கை முறைக்கு அந்த வழியில் வந்து அவர் போக முடியாதான், அவருடைய சொந்த பந்தங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்களாம், அவருடைய கௌரவம் வந்து அதை ஏற்றுக்காதான். பிரியமானவர்களே, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் தான் வசனம் சொல்லுது. அப்போது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று என்ன பண்ணணும், சோதித்து பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ கிருபையினாலே எபேசியர் நிருபம் 5:8-10 வரைக்கும் படித்தோம். நீங்கள் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்க, ஒவ்வொரு வசனமாக சில நேரங்களில் நாம் படிக்கிறோம், அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க, எபேசியர் நிருபத்தையே மொத்தமாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். நாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள். ஆக இன்றைக்கு நாம் படித்த வசனங்களை தொடர்ந்து தியானம் செய்யுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள், ஆவியின் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் இருங்கள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். பொறுமையோடு கூட இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.